அந்த அப்ளிகேஷன் எழுதணும். இதுல சாக்கடாது, இந்த ஏரியா சாக்கடா இங்க வந்து தங்குது. பொது பாதையை அடைச்சு முப்பத்தஞ்சு வாரில் குடியிருக்கேன் சார். ஆனால் இங்கே வந்து எந்த விதம்னா அடிப்படை வசதியும் கிடையாது, தெருவிளக்கு எரியது கிடையாது, ரோடும் சரியாக கிடையாது, மழை பெஞ்சினா ட்ரைனேஜ் வெளியேறதுக்கு வழி இல்லை. ஆனால் அப்படி வெளியேறும் போது அந்த ஒரு பகுதியில் என்ன பண்ணுறாங்கன்னா மண்ணை போட்டு மூடி அடைச்சி வச்சுருக்காங்க. நீ உங்களுக்கு பாதை கிடையாது, நடக்கிறதுக்கு வழி இல்லை அப்படின்றாங்க. ஆனால் இந்த பக்கம் போகும்போதும் அந்த பக்கம் ஒரு வந்து பிரைவேட்டுக்காரர் இல்லை அடைச்சிருவார் போடுறக்குது. ஆனால் வழி இல்லாமல் இருக்குது, தெருவிளக்கு எரியது கிடையாது, இது மாதிரி தண்ணி போனாலும் வெளியேறதுக்கு வழி இல்லை. இதுதான் இது மாதிரி இந்த இது மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்காங்க. இது மாதிரி நடமுறையில் இருந்துட்டு யாரும் கணக்க மாட்டேங்குது. எவ்வளோ நாள் இருக்குது தண்ணி ஏன் தேதி நிற்குது? ஏன்னாக்க வெளியில் போகிறதுக்கு வழி இல்லை. அந்த பகுதியில் என்ன பண்ணுறாங்கன்னா மண்ணை போட்டு மேடைக்கு மூடி வச்சுருக்காங்க. இதில் வந்து பாதாள சாக்கடை கட்டி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பாதாள சாக்கடை கட்டி அவர் சொன்னால் தான் சரி வந்து அந்த மண்ணை போட்டு, இல்லை அவங்க வீட்டுக்கு முன்னாடியே குழியை வெட்டி மண்ணை போட்டு மூடிட்டு இருந்தாங்க. இவர் வந்து எல்லாத்தையும் அந்த பகுதி மட்டும்தான், இந்த பகுதிக்காரங்க யாருமே தண்ணி விடுறது கிடையாது. ஆனால் அந்த பகுதியில் இருக்கிறவங்க தண்ணி விட்டு அந்த லெட்டினெல்லாம் கூட அவங்க பாத்ரூம் இதெல்லாம் கூட அது அசிங்கமெல்லாம் அதை தான் வருது. வந்துடும் இந்த தண்ணியெல்லாம் சாக்கடை தண்ணி தாங்க, வேறு ஒன்றும் வழி இல்லைங்க. இந்த தீபா சக்திகளும் வந்து 35 வாரம் எத்தனையோ முறை ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது கிடையாது, கண்டுக்கிறது கிடையாது. இன்னும் 6 மாதம் தான் இருக்குது எங்களுக்கு டைமு, ஆனால் நான் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றாரு. அதனால் நீங்கள் தான் அரசாங்கம் பார்த்து ஏதோ நடவடிக்கை எடுக்கணும்.